ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுற அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இந்த வாரம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கோல்ட் மினி பார்த்துடலாம். கோல்ட் மினியை பொறுத்த வரைக்கும் 31,474 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி வீக்லி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். டே கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாராந்திர ரீதியாக பார்க்கும்போது 31,710 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 31,791 வரைக்கும் ஹை போயிட்டு 31,355 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் எண்ட் ஆஃப் த வீக் வந்து 31,403 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தான் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் தொடர அவ்வப்போது பக்கவாட்டு நகர்விலும் இருந்து வருது. தற்போது ஒரு அகண்ட பக்கவாட்டு நகர்வில் இருந்து வருது. ஸோ இந்த பக்கவாட்டு நகர்வின் மேல் எல்லையானது 32,250 என்ற எல்லையில் வலிமையாக தொடர்ந்து தடுக்கப்பட்டு வருது. கீழே ஆதரவு எல்லை படிப்படியாக இறங்கியும் வருது. தற்போது பக்கவாட்டு நகர்வின் கீழ் எல்லைக்கு அருகில் உள்ளது. ஸோ தங்கம் தொடர்ந்து பக்கவாட்டு நகர்வில் உள்ள நிலையில் கீழே 31,430 அப்படிங்கிற லெவலை உடனடி ஆதரவாகவும் 31,980 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் 31,980 அப்படிங்கிற லெவலை தாண்ட முடியாமல் மெல்ல மெல்ல இறங்குச்சு. 31,791 தான் இந்த வாரத்தோட ஹையே. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் லெவல்லையே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும், கோல்டு மினியை பொறுத்த வரைக்கும் 31,280 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் கோல்டு மினியில் இந்த வாரம் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது 31,800, அந்த லெவலை உடச்சி மேலே போச்சுன்னா கோல்டு மினியில் ஒரு பாசிட்டிவிட்டியை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோல்டு மினியில் கவனிக்க வேண்டிய விஷயம். சில்வர் மினி, சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் வாராந்திர ரீதியாக இந்த வாரம் 37,135 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 37,485 வரைக்கும் ஹை போயிட்டு 36,925 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் 37,258 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளி பொதுவாகவே தங்கத்தின் நகர்வை போல தான் இருக்கும். ஆனாலும் இந்த வாரம் வெள்ளி தங்கம் இறங்கிய அளவுக்கு இறங்கவில்லை, ஏறவும் இல்லை, மாற பக்கவாட்டு நகர்விலேயே இருந்தது. இந்த தொடர் பக்கவாட்டு நகர்வு வலிமையான பாட்டமாக மாறியிருக்கு. அதுவே உடைக்கப்பட்டால் தான் வலிமையான இறக்கத்திற்கு வழிவகுக்கும். வெள்ளி தொடர் இறக்கத்தில் உள்ள நிலையில் 36,850 என்பது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலும், 37,660 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது. அந்த லெவலை போன வாரம் இது ரீச் பண்ணவே இல்லை. ஸோ 36,850 அப்படிங்கிற எல்லையை நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக தக்க வச்சுருக்கு. வெள்ளி பக்கவாட்டு நகர்வில் இருந்தாலும் புல்லிஷ் வந்து இறக்கத்தை தடுக்க முயற்சி செய்து கடந்த 5 நாளும் ஸ்பின்னிங் டாப் வகை கேண்டிலே தோண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ கடந்த 5 வாரமுமே பார்த்தா ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் நமக்கு பதிவு செஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கோல்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் 36,850 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்குது. 37,500 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இந்த லெவலை ரீச் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம். 36,850 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே போச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நம்ம உடச்சி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் மினி. க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் வாராந்திர ரீதியாக இந்த வாரம் 30 நல்ல ஒரு ஏற்றம் தொடர்ந்து வந்துட்டுருக்கிறத நம்ம கவனிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4,409 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 4,475 வரைக்கும் ஹை போயிட்டு 4,377 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 4,439 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏறிக்கொண்டு இருக்கிற நிலையில் 4,380 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. 4,520 மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இது ரெண்டையுமே போன வாரம் உடைக்கலை. ஸோ 4,520 அப்படிங்கிற லெவலை உடைக்க முடியாமல் ஒரு வாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே ட்ரேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் கான்ட்ராக்ட்டும் முடிவுக்கு வருவதால் மே கான்ட்ராக்டை எடுத்தோன்னா
தொடர் பக்கவாட்டு நகர்வில் இருந்து வருது. ஸோ 4370 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே இன்னும் இறங்கும். 4490 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அந்த லெவலை தாண்டினுச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அடுத்தது காப்பர். காப்பர் மினியை பொறுத்த வரைக்கும் வீக்லி வைஸில் 450 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 459 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 445.90 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 447.95 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 441 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, 453 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ 441 அப்படிங்கிற லெவலில் தக்க வச்சிருக்கு. 453 அப்படிங்கிற லெவலில் உடச்சு 459 வரைக்கும் போயிருந்தாலும் அகெயின் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டியது காப்பர் பக்கவாட்டு இலையை உடைத்து ஏற முயன்று தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஸோ 444 அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், 453 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்குது. இது வந்து காப்பர் மினியில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த வார கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு மினி 31516 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 31241 முதல் சப்போர்ட்டாகவும், 31080 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. 31677 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 31952 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. சில்வர் மினி 37222 அப்படிங்கிற லெவலில் 36960 முதல் சப்போர்ட்டாகவும், 36622 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 37520 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 37782 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. க்ரூட் ஆயில் 4436 அப்படிங்கிற லெவலில் 4397 கீழே சப்போர்ட்டும், 4496 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. காப்பர் மினி 450 அப்படிங்கிற லெவலில் 441 முதல் சப்போர்ட்டாகவும், 436 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 455 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 464 இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியது கமாடிட்டியில் இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.